ஆமா பிரதர் அவங்க சைஸ்லாம் கிடையாது குழந்தைகள தான் மங்கலி இப்ப மாரி வச்சிருக்கடி வீட்டை பேரினோட லங்கோடால கக்கா போட்டா மகளே லக்கியோட யானை தம்பி நம்ம லக்கி பேபிக்கு வந்து இந்த பேங்கிள் தான் வாங்கி இருக்கோம் நான் சொன்னல துணி துவையல் சாமான் துவையின்னு சொல்லிட்டு ஆமா வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லுலோஸ்பிரியா சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா லக்கி பேபிக்கு சில பர்சேஸ் பண்ணிருக்கோம் நிறைய பர்சேஸ் பண்ணிருக்கோம் சோ அத தான் நீங்க வீடியோல பார்க்க போறீங்க சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க actually லக்கி பேபிக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் கோல்ட் வாங்க போறோம் அதுதான் ஒரு ஸ்பெஷல் சோ அத தான் வீடியோல பார்க்க போறீங்க and yeah இன்னும் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல நம்மள ஃபாலோ பண்ணாம இருந்துட்டீங்க இப்போ இருக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் கூட நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி குடுக்குறோம் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க ஏன் நீ இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எங்களுக்கும் பவர் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சம வீடியோக்குள்ள போலாம் புதுசா ட்ரெஸ் போட்டு அழகாயிடுவேன் கொஞ்ச நேரம் கைய கால வச்சு சும்மா இருக்கிறாங்க இட்லி தனியா வந்துச்சு எனக்கு இப்பதான் சந்தேகமா இருக்குது லக்கிக்கு பேங்கிள்ஸ் வாங்க போறோம்னு சொன்னோம் வச்சுட்டு இதெல்லாம் செலவு இது பாத்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ற எந்த கிளாத்தையும் டேமேஜ் பண்ண மாட்டேங்குது கிளாத் எல்லாமே ரொம்ப கிளீனா இருக்கு ஸ்டெயின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆல் டைப் ஆஃப் கிளாத்ஸையும் இந்த ஒரு லிக்விட் வச்சு நீங்க வந்து வாஷ் பண்ணலாம் இது ஒரு இந்தியன் ஓன்டு கம்பெனி இந்த ஒரு 5 லிட்டர் கேன் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 150 டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் ஸோ டெய்லி ஒரு வாட்டி நீங்க வந்து உங்க கிளாத்ஸ் வாஷ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மாசம் வரைக்கும் இந்த ஒரு கேன் தாங்கும் இதோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா லாவெண்டர் ஸ்மெல் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட கிளாத்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு வாஷ் பண்ணி எடுத்த அப்புறம் ஸோ இந்த ஒரு டிடர்ஜென்ட் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராடக்டோட லிங்க் இருக்கும் சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனடியா HYDE-XL LIQUID DETERGENT வாங்கிக்கோங்க ஓகே மக்களே துணி எல்லாம் நம்ம கழுவியாச்சு கீழ ஏன்பா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க போய் காய் வைங்கப்பா கூட சுத்தின பா கீழ ஏன்பா உட்கார்ந்துட்டு போய் காய் வைங்க வாங்க கடைக்கு போனும் லக்கி பேபிக்கு பேங்கிள் வாங்கணும் அவங்க மம்மிக்கு வந்துட்டு நிறைய பொருள் வாங்கணும் மம்மிக்கு அடிக்கிறதுக்கு கார் திருப்பி போய் கிளம்பு வாங்கி கொடுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனா நீ ஒரு ஒரு பெத்த குழந்தைக்கு இது கூட நீ பண்ண மாட்டியா ஒரு குழந்தைய பெத்துட்டு அந்த குழந்தை கேக்குறத கூட செய்யலனா என்ன உனக்கு டிரெஸ்ஸிங் டேபிள் வேணா உங்க அப்பா கிட்ட கேளு மக்களே எனக்கு இல்ல மக்களே குழந்தைக்கு தான் மக்களே மை டிராப் பண்ண முடியல மக்களே மைலாம் வச்சு டிராப் பண்ணுமா வேணாமா அதுக்கு 2 ரூபாய் நீ மை டப்பாவே அத கண்ணாடில காமிச்சு டிராப் பண்ணு அப்பதான் அந்த குழந்தை ஸ்கூல் போறதுக்குலாம் அட புடிக்காது எல்லாரும் கமெண்ட் பண்ண வாங்கி தர நீ இல்லையா கமெண்ட் பண்ணி பேர் வந்து பச்சை பறவை அது பறந்துட்டே இருக்கும் அது கரெக்டா காலைல 6 மணிக்கும் ஈவினிங் 4 மணிக்கு தான் அது கண்ணு தெரியும் அது பறந்துட்டே இருக்கும் போது என்ன பண்ணுன்னா பேபிங்களோட லங்கோடாவெல்லாம் பார்க்கும் பார்த்துட்டு நமக்கு இந்த மாதிரி லங்கோடா இல்லையே அப்படின்னு சொல்லி பேபிங்களோட லங்கோடால கக்கா போயிடும்
அப்புறம் எப்படி நம்ம அதெல்லாம் கூட யூஸ் பண்ணுவோம்? எனக்கும் தெரியல பக்கலையா, ஆனா ஏதோ ஏதோ பச்சி எச்சி பண்ணி ஏதோ பண்ணிடும், ஏதோ ஏதோ சாபம் விட்டுற ஏதோ சொன்னாங்க. அதனால நாங்க கடகடன்னு எடுத்துறோம், நீங்களும் அந்த மாதிரி எடுத்துருங்க. சரி, இப்போ போய் அவன் காய வைப்பானா இல்லையான்னு எனக்கு தெரியல, போய் டக்குன்னு காய வச்சிருவா. கிளம்பலாம் கடைக்கு, மெட்டி வர வாங்கணும் மக்களை, மெட்டி வர உடைச்சிடான். ஏன் அந்த மெட்டி எடு, மக்களுக்கு காமிக்கணும் மெட்டி எடு. மெட்டி உடைச்சிடான் மக்களே, மெட்டி உடைச்சிட்டான், பிச்சுட்டான், ரெண்டும் பிச்சுட்டான் மக்களே. நீதான் உடைச்ச, காலை எழுப்பிதான் உடஞ்சிருக்கு. எனக்கு புரியுது, கடைக்கு போறோம், கோல்டு வாங்க போறோம் போது எனக்கு ஏதாவது வாங்கி தரணும் நீ ஆசைப்படுற. அது இப்படியா ராஜி பிரேபி உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம வந்து கிளம்பலாம். ஓகே மக்களே, லக்கி பேபிக்கு பேங்கிள் முடிஞ்சிச்சு, அடுத்து நம்ம போய் மெட்டி வாங்கலாம். வாங்க, மெட்டி வாங்கிட்டு எனக்கும் வளையல் வாங்கணும். வாங்கணுமா? ஓகே மக்களே, வாங்க போலாம். ஆமாம் பிரதர், அவங்க சைஸ்லாம் கிடைக்காது, நல்லா யானைக்கு மாற்ற மாதிரி ஒரு ரெண்டு பெருசாக எடுங்க. லக்கி நீ ரொம்ப கேடிதான்டா, இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நீ பார்க்க கூடாதுன்னு தான் நான் தூங்கிட்டேன். மக்களே நம்ம ஆக்சுவலி வீட்டுக்கு வந்துட்டோம், மதியம் வீட்டுக்கு வந்துட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். சோ ஃபைனலா மக்களே, இந்த எம்ம போறது நமக்கு செலவு வீட்டு வைக்கிறதுக்கு வச்சிருக்கோம். சும்மா இருக்குதா? நேர்மை நன்றிகள் துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுலாம் இருக்குது. என்ன சி பாலம் வீங்கிடும் பொட்டனா? ஏமாத்தத்துக்கு ஒரு ஆள் கெட்டா போடுங்க ஏற்கனவே காண்டாரு. முதல்ல மகளை கடவுள் முடியல, இது எதுக்கு நான் இப்ப வச்சு இப்ப அன்பாக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இங்க உட்காந்து மேக்கப் போட்டு அழகுக்கு அழகு கூடி இருக்கிறேன் பழைய மெட்டி. பட் ஆனால் இது என்னன்னா, இன்னொரு மெட்டியில் இந்த ரெண்டு சைடு அப்படியே புட்டுக்குச்சு. பட் இதை நான் ஒன்று போட்டேன், ஒன்று அப்படியே போடாமல் ஞாபகத்துக்காக வச்சுருந்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை நியூ மெட்டி. மெட்டியா? மூஞ்சி பழைய பொட்டி மாரி இருக்கு. இது வந்து எக்ஸ்பாண்டபிள் மக்களை, இதுவோ இதை எடுத்து நம்ம இப்போ வந்து சாமி கிட்ட வைக்க போகிறோம். லக்கி தம்பி, லக்கியோட ஃபேவரட்டான ஒரு டாய் இதா மகளே. லக்கியோட யானை தம்பி ஆக்சுவலாக இதை பார்த்தோன்னா லக்கி பேபி என்ன க்ரை பண்ணாலும் சைலண்ட் ஆயிடுவாங்க. அவ்வளோ பிடிச்சி எப்படி பார்ப்பாங்கன்னா
புதுசா ஒரு திங்ஸ் இருக்கு இந்த வீட்டுல. குழந்தையோட மனசு ஒரு குழந்தைக்குதான் புரியும். நாங்க இங்க வந்த அப்புறம் லக்கி பேபிக்கு ஆயுர்வேதா டிரா பண்ணல, பிகாஸ் டாக்டர் எல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னாங்க. பட் ஆனா நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம அம்மா புடிச்சு புடிச்சு வரைஞ்சு விட்டுருவாங்க, அப்படிலாம் விடக்கூடாதுன்னு. இது வெறும் பேர் சொல்லாத பொட்டு, அது ஒரு ஒரு விஷயம். அது நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். அதுக்கும் பேர் இல்ல, லக்கிக்கும் பேர் இல்ல, லக்கிக்கும் பேர் தேடின்னு இருக்கோம். லக்கிக்கு தூக்கம் வந்துச்சு, டாப் எடுக்க போறாங்க லக்கி பேபி. என்ன லக்கி பேபிக்கு ஒன்னும் நாங்க வந்து வயல் அண்ட் மெட்டிலாம் போடல. நாளைக்கு நல்ல குட் டைமிங் சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து யோசிச்சு வச்சிருக்கோம். லட்சத்து பக்கம் வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நம்ம எக்கச்சக்கமா நம்ம ஃபாலோ பண்ணிருக்கு. இப்போ இருக்க ரொம்ப இன்ஸ்டாகிராம் கொண்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா சொல்ல மாட்டீங்க. நான் இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், கண்டிப்பா வீடியோல அண்ணி ஷவுட் அவுட் கொடுப்பாங்கன்னு. பட் நீங்க சொல்லல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. லக்கி தங்கத்தை சேஃபா பாத்துக்கோங்க, நீங்களும் சேஃபா இருங்க. என்னோட 4 மந்த் பேபி கூட உங்களோட வீடியோ பார்த்தா சிரிச்சிட்டே இருப்பான் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லா கமெண்ட்டையும் நாங்க பாத்துருக்கோம். தேங்க்யூ சோ மச் ஸ்வீட் ஹார்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷவுட் அவுட். லாஸ்ட் ஷவுட் அவுட் ஷர்மி ஜெகன். அண்ணா அக்கா உங்க ரெண்டு பேர் மேலேயும் நான் கோபமா இருக்கேன். எவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கீங்க. நான் மார்னிங்ல இருந்து 10 times மேல சேனல்ல வந்து பாத்துட்டேன். எனிவே வீடியோ போட்டுட்டீங்க, ஐ அம் சோ ஹாப்பி. டேக் கேர் அக்கா அண்ணா அன்லக்கி அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் சர்மி ஜகன், தேங்க்யூ சோ மச். நீங்க கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஸ்லீப்பிங் போர்ட்ல இருக்க கொஞ்சம் டெரரா இருந்துட்டு இருக்காங்க. இல்லையா, உங்க கமெண்ட் எல்லாமே மீன்ஸ் எல்லாம். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துதான் எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சோ வேற வீடியோல கலந்து மீட் பண்றோம். பை சொல்லிக்கலாமா? பை. வேற அல்லு லவ்ஸ் பிரியா.